வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ வ்ளாகர். எம்கேல எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போனா, எஸ் அஃப்கோர்ஸ் பேக்ரவுண்ட் பார்த்தோடனே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். என்னடா காரா இருக்கு எப்பவுமே உங்க வீடியோஸ்ல, பைக்ஸ், ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட் தானே இருக்கும், என்ன வித்தியாசமா கார் இருக்கு அப்படின்னு கேட்டேன். எஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு யூஸ்டு கார் ஷோரூம் தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இதுல செலக்டிவா நான் வந்து ஒரு நாலு கார் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதை பத்தின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் ஆக்சுவலாக வேற காரை ஏம் பண்ணி தான் வந்து வந்தேன், பட் அது வந்து இன்னைக்கு இல்லை. ஸோ அதோட ரிவ்யூ சூன், இன்னொரு ரெண்டு மூணு நாட்கள்ல வந்து வந்துடும். ஸோ அதனால தான் இன்னைக்கு ஒரு நாலு வேற லெவல் கார் நான் வந்து செலக்ட் பண்ணி வந்து வச்சிருக்கேன். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நாலு கார் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் கார்ஸில் வந்து இருந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ் ஜிபி முத்து வந்து பார்த்தா இங்கே தான் வந்து கார் எடுத்தாங்க, ஒன் ஆஃப் த செலிபிரிட்டி ஆஃப் திருநெல்வேலி. இங்கிலீஷ் கார் தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தா அவர் வந்து கார் வந்து வாங்கியிருந்தார். ஹுண்டாயில் ஐ சீரிஸ் i20 நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தெரியல. நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ல வச்சு வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கலாம், பட் இன்னொரு யூடியூபர்ஸுமே வந்து பார்த்தா குரூப் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஷூட் பண்ணிருக்காங்க, அவங்கள வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிற நம்ம சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அவரோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பாருங்க, நேம் தரத்தில் இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என் மூஞ்சை தவிர என் கேமரா மற்ற எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் பட்ஜெட்ல ஒரு கார் வந்துருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 2,75,000. ஸோ அந்த காரை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், நான் உங்கள்கிட்ட வந்து சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2,75,000 பட்ஜெட்ல ஒரு கார் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காருக்குள்ள தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் இயானு. ஸோ உங்கள் எல்லா வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எல்லாமே வந்து எழுதி வச்சிருக்காங்க எக்ஸப்ட் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் வந்து வேணா நீங்கள் வந்து அவங்க கிட்டே டேரெக்டாக வந்து பேசிக்கலாம். ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்பலாம் வந்து நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க. இந்த வெஹிக்கலோட நேம் ஹுண்டாய் இயான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்ஏ ப்ளஸ். இதோட ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனரு. ஸோ வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல். ஸோ ரொம்ப வந்து பழசாயிருக்காது, ஏன்னா உங்களுக்கே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2020 லாக்டவுனில் ஃபுல்லாக வந்து போயிருச்சு. ஸோ 2021 இப்போ லாக்டவுனில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கணக்கெடுத்துக்கோங்க. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு 72,000 தான் வந்து ஓடி இருக்குது. ஸோ ரொம்ப ஓடின வண்டி வந்து இது கிடையாது. ஸோ ஃபியூவல் டைப் வந்து பார்த்தா இது வந்து பெட்ரோல் வேரியன்ட் காரு. காரையே காமிக்காமல் காரு காருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து காரையும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா இப்போ ஆக்டிவில் தான் வந்து இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் ஆக்டிவில் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000. ஸோ இதில் வந்து பார்த்தா எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் ப்ரைஸஸ். ஸோ ப்ரைஸ் வேணால் நீங்கள் வந்து தாராளமாக அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் காரை வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கேன். உண்மையாகவே சொல்லலாம் வேறு லெவல் கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து உண்மையாகவே சொல்லலாம் கண்ணை வந்து பறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலரில் தான் வந்து இருக்குது. இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கலர். உண்மையாக சொல்லலாம் வண்டியோட கலர் வேறு லெவலில் வந்துருக்குது. ஸோ அந்த டார்க் ப்ளூ சொல்லுவாங்கல்ல. ஸோ கூலிங் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உண்மையாக சொல்லலாம் வண்டி பக்காக வந்துருக்குது. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு இன்டீரியர் வந்து போய் கொண்டு வந்து காமிக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீச் அண்ட் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு விண்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ. ஸோ அதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் ரெண்டு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கிடையாது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான கண்டிஷனில் தான் வந்துருக்குது. ஸோ சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச் அண்ட் பிளாக் டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வண்டியோட கண்டிஷன் பார்த்தாலே தெரியும் உண்மையாகவே நல்லா வந்துருக்குது. சின்ன விளம்பரம் தான். ஸோ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது மூலமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமும் நான் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும், நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஈஸியாக எந்த டைம்லனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் சொல்ல போகிறது இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சு அண்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து செக் அவுட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ இவங்களோட கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா TRIVE. ஸோ இந்த கம்பெனியை ஓன் பண்ணுறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஆஃப் அமேசான். ஸோ இந்த கோவிட்னால நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ த்ரீ பிளாட்ஃபார்மில் இருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேலில் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு. ஸோ டிராஃபிக்னு வார்த்தையை சொன்னோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு காமெடி வந்து வரும். ஸோ அந்த சந்தானம் காமெடி வந்து வரும். ஸோ அவங்க வீட்டில் போய் வந்து இருப்பாங்க, இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக்காக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டிராஃபிக் தான் எனக்கும் ஒன்றே வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ டிராஃபிக்னால் வேறு ஒன்றும் இல்லை, நிறைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பார்ட் டைம் கமிஷன் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டும் வந்து க்ரோ ஆகும் அண்ட் அவங்களுக்கு இன்கம்மே வந்து பார்த்தீங்கன்னா சமயம் வந்து க்ரோ ஆகும். இதில் வந்து மணி எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் டாஸ்க் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணும். எஸ் பிக் பாஸில் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் ஜெயிச்சுட்டே வந்து வரணும். சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாஸ்க் தான் வந்து கொடுப்பாங்க, அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். ஸோ மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸில் இருந்து 50,000 வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா VIP 1, VIP 2, VIP 3, VIP 7 வரைக்கும் வந்துருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு VIP வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். VIP 1, VIP 7 நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மீதி எல்லாத்தோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து VIP 1 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். VIP 1 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் மாதிரி தான் வந்து போகும்.
ஸோ ஒரு நாள் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து 35 ரூபா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பாருங்கன்னா 1050 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். எஸ் கேல்குலேஷன் வந்து கரெக்டு தான். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கன்னா விஐபி 2, விஐபி 3, விஐபி 4, விஐபி 5, விஐபி 6 வந்து இருக்குது. நான் இப்போ வந்து விஐபி 7 வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபண்ட் வந்து பாருங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 500,000 ரூபா வந்து பாருங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஃபண்ட் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து பாருங்கன்னா 50,000 ரூபா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்களே வந்து கணக்கெடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ 1,500,000 ரூபா வந்து வரும். ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் தான். அந்த எதுலையாவது ஒரு டாஸ்க் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். டாஸ்க் மூலமாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். இஃப் எக்ஸாம்பிள் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னோடய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுறேன். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஷேர் பண்ணி விடுறேன், ஒரு 10 ஃப்ரெண்டுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். அந்த 10 ஃப்ரெண்டுமே வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும். இப்போ 100 பேருக்கு நான் ஷேர் பண்ணி 100 பேர் வந்தாங்கன்னா 100 பேருக்கு ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கமிஷன் பேசி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் செட்டன் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷனாக வரும். மெயின்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் பேசிஸான ஆப் தான். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் தான் இது வந்து ஓன் பண்ணியிருக்கேன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் அமேசான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ காசு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,350 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வித்ட்ராயலும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் உங்கள் ஆர்டருக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா மினிமம் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ல இருந்து 10,000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஜென்ரேட் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு 1 to 3 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஃபெமிலியராக வந்து ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இவ்வளோ வந்து எடுக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ இதுவுமே ஸ்டார்டிங் எடுத்த உடனே ரொம்ப வந்து அதிகமாக கிடைக்காது. சேம் அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ மினிமம் அப்படியே ஒரு 1-2 மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் மூலமாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளில் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா லிங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த இன்விடேஷன் கோட் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும். ஸோ அந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னதான் 10 பேர் ஜாயின் பண்ணால் 1,350 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் இவ்வளோத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த VIP 1, VIP 2 அப்படின்னு சொன்னால் ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோனியோட சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்து வேறு லெவலில் இருக்கும். சோனி பிராண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ வண்டியோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 70,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி மாதிரி வந்து இல்லை. ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவே வந்து இருக்குது. அந்த ஸ்டிச்சிங் வந்து சில வண்டியில் வந்து விட்டுரும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இந்த ஆகலை. ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டே சொன்னதான் அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 72,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஸோ அதனால் நல் வெல் மெயின்டைன்டு வண்டி. கூலிங் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு விண்டோஸ் எல்லாமே வந்து ஃபுல் பிளாக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்டோ. ஸோ ஃப்ரண்ட் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கையை வந்து வைக்கல ஃபார் விசிபிலிட்டி. ஸோ பின்னாடி விண்டோ நான் வந்து சொன்னதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிடையாது, நம்ம தான் மேனுவலாக வந்து பண்ணணும். இப்போ ஏன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் வந்துருக்குது. ஸோ ஷிஃப்ட் டிசைர் வந்து இல்லை, நார்மல் ஷிஃப்ட் தான். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. எங்ககிட்டையும் ஒரு ஷிஃப்ட் வந்து இருந்துச்சு, நான் ஐயான் கார் வந்து காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. சேம் அதே கலரில் வந்து எங்ககிட்டையும் ஒரு ஷிஃப்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து மோர் தென் 10 இயர்ஸ் ஆனனால நாங்கள் வந்து அந்த காரை வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்கே ஒரு ஷிஃப்ட் வந்து இருந்துச்சு, அந்த ஞாபகம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து வந்துச்சு. சரி வாங்க இப்போ நம்ம அந்த ஷிஃப்ட்டை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ ஒயிட் கலரில் வந்து இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து நம்மளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து எல்லாமே பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நான் ப்ரைஸ் மட்டும் வந்து கேட்டுக்கிட்டேன். ஸோ நம்மளோட சைடில் தான் நம்ம எம்கே சைல் ரிவியூவில். ஸோ ஷிஃப்டோட ரிவியூ வந்து நம்ம பார்க்கலாம். அப்படியே அங்கே வந்து சன் வந்து செட் ஆகிட்டு இருக்கு, உண்மையாகவே பியூட்டிஃபுல்லாக வந்துருக்குது. ஸோ இந்த ஷிஃப்ட்டு தான் நான் வந்து சொன்னேன். ஸோ ஷிஃப்ட் VDI. ஸோ நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ரைஸ் இது வந்து மாருதி ஷிஃப்ட் VDI, நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ அதோட ஓனர்ஷிப் வந்து செகண்ட் ஓனர். ஸோ வண்டியோட மாடல் வந்து 2018, நம்ம வச்சிருந்த வந்து 2012 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல. 2012
2011 வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 117,000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது. ஸோ ஃபியூல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட்டு. ஸோ டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் தான். ஸோ இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில தான் வந்துருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஸோ இதோட இன்டீரியர் நான் வந்து எக்ஸ்டீரியர் வந்து காமிக்கேன். ஸோ இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் இல்லை, ஸோ எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பேப்பர் மட்டும் லைட்டாக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்குது. ஸோ கூலிங் பேப்பர் மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மற்றபடி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சம பக்கா கண்டிஷனில் வந்து இருக்குது. ஸோ 117,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. இப்போ நம்ம இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனியர் டச் ஸ்க்ரீன் டச்சான்னு தெரியல எனக்கு. ஸோ பயனியர் இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டம்மு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பட்டன் ஆப்ரேட் சிஸ்டம் தான் நினைக்கிறேன், ஏன்னா சைடில் வந்து நிறைய பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பயனியர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 gear டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ 6 வந்து வராது. கால் வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ கலரில் வந்துருக்குது, உண்மையாக பக்காவாக வந்துருக்குது. ஸோ மற்றபடி இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருக்குது. லைட் லைட்டாக அந்த டிசைன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க இது வந்து லைட்டாக அழிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக 117,000 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு வண்டி வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ லோவாலாம் இல்லை, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெஸ்ட்டாகவே வந்துருக்குது. ஸோ எங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2011 தான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நான் சொன்னதான் லைட்டாக அந்த சுவிட்சில் இருக்க அந்த நேம்லாம் மட்டும் லைட்டாக வந்து அழிஞ்சிருக்கும். மற்றபடி வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் தான் வந்து இருக்குது. பின்னாடி இருக்க இன்டீரியர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் வந்துருக்குது, ரொம்பலாம் மோசமாக இல்லை. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வண்டியில் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வந்துருக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயுமே வந்துருக்குது. ஸோ அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியருமே வந்து காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்டீரியரில் எந்த அளவுக்குமே குறை சொல்கிற லெவலுக்கு ஸ்க்ராச்சும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ராச் எதுவுமே வந்து இல்லை. ஸோ ஸ்விஃப்ட் விடிஐ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சொன்னது தான். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் 90% வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அந்த அவ்வளோவா ஸ்க்ராச் வந்து எதுவுமே இல்லை. இந்த வண்டியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளும் ஒரு ஸ்விஃப்ட் வச்சுருந்தோமே அப்படின்னு அந்த ஞாபகம்லாம் வந்து வருது. ஸோ எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஞாபகம்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வித்த வண்டி இந்த வண்டி வந்து இல்லை, மாறுதி ஷிஃப்ட் தானே அது. ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் வந்து வரும். ஸோ வாங்கி அந்த கார்லாம் மாடிஃபை பண்ணி 2 lakhs கிட்டலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய நான் வீடியோவே பண்ணி வந்து போடல, ஏன்னா அந்த சவுண்ட் சிஸ்டம் டச் சிஸ்டம் அப்படி இப்படின்னு நிறைய வந்து பண்ணியிருந்தோம். பட் அதை நான் வந்து வீடியோவே வந்து பண்ணி போடல. ஸோ எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபஸ்ட்டு கார் ஆர் ஃபஸ்ட் பைக் வந்து என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த சன்லைட்டை பார்த்தாலே அந்த மாதிரி வேற மாதிரி இருக்குது. ஸோ சாரி சன்செட்டு. ஸோ இந்த கார் மட்டும் இல்லை, நிறைய கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது ஷோரூமில். ஸோ இன்னொரு யூடியூபரும் எடுத்துகிட்டு இருக்கனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் போய் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க ஃப்ரெண்டில் எடுக்கும்போது நான் பேக்கில் வந்துட்டேன். ஸோ அவங்க பேக்கில் எடுத்தபோது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு நிறைய கேள்வி வந்து இருக்கும், ஏன் சம்மந்தமே இல்லாமல் 2,75,000 இருக்க காரும் 3 lakh காரும் வந்து காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் கார் வாங்கி ஹை பட்ஜெட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் லோ பட்ஜெட்டில் இருக்க 2 cars வந்து காமிச்சேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். ஸோ அதனால தான் இயான் அண்ட் ஸ்விஃப்ட் டிசைர் சாரி டிசைரில் ஸோ ஸ்விஃப்ட் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தா இன்னோவா வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னோவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் காரு. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இல்லை, கேரளா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த வண்டியுமே வந்து போய் பார்க்கலாம். ஸோ அதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். சம வெயில் வெயில்னு சொல்கிறதோட வெக்க. ஸோ அதனால தான் என் மூஞ்சி வந்து இவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இன்னோவா வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.8G. சரி, என் மூஞ்ச க்ளோஸ்அப்பில் பார்த்துருந்துருப்பீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஸோ 2.8G. ஸோ இதோட ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரு. ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2015 இன்னோவா தான். ஸோ ரொம்ப பழைய மாடல்லாம் வந்து கிடையாது. ஸோ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 121,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. வெயிட் பண்ணுங்க, நான் கேமரா ஆங்கிளை மாற்றுறேன். ஸோ ஓகே, கேமரா ஆங்கிளை வந்து மாற்றியாச்சு. ஸோ இதோட ஃபியூல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட்டு. ஸோ டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் தான். ஸோ இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் தான் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் தான் வந்து இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோனியர் இது வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ மியூசிக் சிஸ்டம். ஸோ டொயோட்டா லோகோ. ஸோ நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் வந்து வச்சுருக்கோம். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ டொயோட்டாக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து. வண்டியோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச் அண்ட் பிளாக் ஃபினிஷ்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே சொல்லலாம் இந்த வண்டியோட இன்டீரியர் செமையாகவே வந்துருக்குது, ரொம்ப மோசமாகலாம் வந்து இல்லை. ஸோ எந்த ஸ்டிச்சஸ் அந்த எப்படி சொல்ல அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு போயிருக்கதோ ஏதாவது ஒரு ஸ்க்ராச்சோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் என்னால் பார்க்க வந்து முடியலை. ஸோ ஓனர் வந்து நல்லாவே இந்த மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க வண்டியை. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்த எரேசாக இருக்கதோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. அப்படியே ஃபோக்கஸ் ஆயிரும், ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோருமே வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு சீட் வந்து வராது. ஸோ ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். உண்மையாகவே சொல்லலாம் வெல் மெயின்டைன்டு கார் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருப்பாங்க போல். ஸோ பேக் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்குமே அந்த கர்டைன்ஸ் வந்து இருக்குது. அப்படியே பின் சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பக்கா கண்டிஷனில் வந்து இருக்குது. இந்த இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் பிஞ்சு போகிறதோ அந்த ஸ்க்ராச்சோ எதுவுமே வந்து இல்லை. ஸோ அந்த மெரூன் அண்ட் பிளாக் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துருக்குது.
ஸோ எக்ஸ்டீரியருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான். ஸோ எந்த விதமான ஸ்க்ராட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளால் பார்க்க வந்து முடியாது. ஸோ நல்ல வெல் மெயின்டைன்டு கார் தான். ஸோ இதோட ப்ரைஸ் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 13,00,000 ரூபா. ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒரு 3 கார் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ ஹுண்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா இயானு, ஸோ ஸ்விஃப்ட்டு அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவா வந்து காமிச்சிருந்தேன். ஸோ இந்த 3 வண்டியை வந்து நான் மெயினாக வீடியோ எடுக்கணும்னு நான் வந்து வரல. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் வேறு ஒரு பக்கா வண்டிக்காக தான் நான் வந்து வந்திருந்தேன். ஸோ அந்த வண்டி கூடிய சீக்கிரம் வரும், நான் கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஷாப் ஓனர்கிட்ட போய் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஷாப் ஓனரோ இந்த ஷாப்பில் வேலை பார்க்குறவங்ககிட்டயோ போயிட்டு நம்ம வந்து ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம், எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த நேரத்தில் வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானா ஸ்னேகா ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆத்துப்பாளையம் இறங்கின உடனே லெஃப்ட் சைடில் அக்ஷயா போர்டுக்கு அடுத்தாப்பில் இருக்கும், ஹிந்துஸ்தான் வேல்யூ கார்ஸ்ன்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட வந்து 1.5 லட்சத்துலேருந்து 20-25 அதுக்கும் அதிகமாக உள்ள வண்டிகளும் இருக்குது. நம்மகிட்ட எல்லா ஹேட்ச்பேக், எஸ்யூவி, செடான் எல்லா வண்டியுமே உண்டு. நம்ம ஷோரூம் பார்த்திங்கன்னா 2010 நம்ம கார் ப்ரீ ஓன் கார்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பூர்வீகமாக ஸ்பேர் பார்ட்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் 50 இயர்ஸாக பண்ணி இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ரீ ஓன் கார்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஷோரூம் டைமிங் பார்த்திங்கன்னா காலமாக 9:30 to 9:00 வரைக்கும் இருப்போம். எப்போனாலும் நீங்கள் வந்து வண்டி பார்த்துக்கலாம், ஸ்டாஃப்ஸ் எப்போவுமே அவைலபிள் இருப்பாங்க. சண்டே வந்து ஹாலிடே. நம்மகிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. இஎம்ஐ ஃபெசிலிட்டி வந்து 3 லேக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற வெஹிக்கிளுக்கு வந்து 2 லேக்ஸ்லேருந்து இப்போது 20 லேக்ஸ்க்கு வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்னா 18 லேக்ஸ் வரைக்கும் இஎம்ஐ கிடைக்கும். நமக்கு டிவிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் ஸ்ரீராம் எல்லா இதுக்கு எல்லா பேங்க்கோடையும் டைஅப் இருக்குது. அதனால் நீங்கள் வண்டி உங்களுக்கு சூஸ் பண்ணி ஓகே அப்படின்னா 30 minutes நீங்கள் வந்து ஸ்பாட் டெலிவரி எடுத்துக்கலாம். பேப்பர்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, உங்கள் பேப்பர்லாம் வந்து சிபில் எதுவும் இல்லை, நல்ல ஸ்கோர்லாம் நல்லா இருந்துச்சுன்னா 30 minutes நீங்கள் வெஹிக்கிளே டெலிவரி எடுத்துக்கலாம். நம்மகிட்ட அதேமாதிரி வெஹிக்கிள் வந்து எல்லாமே கம்பெனி சர்வீஸோடு தான் வரும். மேக்ஸிமம் செகண்ட் ஓனர் அல்லது மோஸ்ட்டாக ஃபஸ்ட் ஓனர் அப்படி தான் இருக்கும். நம்ம வெஹிக்கிள் சில வெஹிக்கிள் நம்ம வாங்கியும் விற்கிறோம், அதே மாதிரி மோஸ்ட்டாக கஸ்டமர் வெஹிக்கிளும் இருக்கும். நம்ம கமிஷன் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு ஓகேனா நம்ம கஸ்டமரை கூப்பிட்டு எல்லாமே ஹைலி ட்ரான்ஸ்பரண்ட் தான். நீங்கள் டைரெக்டாக கஸ்டமரை பார்த்து நெகோஷியேட் பண்ணி வண்டி. போடாமல் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், இந்தளவு கேட்கும் அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ ஒரு நேரம் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன், எந்தெந்த கார்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ, பாய். நான் வந்து ஒரு வீடியோ மெயினாக எடுக்கணும்னு வந்தோம்ல, ஸோ அந்த கார் வந்து வரட்டும், நான் அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக்காக வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ, பாய் பாய்.